ஹாய், வணக்கம் நண்பர்களே. நான் ராஜு, ராஜு ஏர் டிரான்ஸ்போர்ட் ரிசல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற காணொலி பார்த்திங்கன்னா, ஒரு நண்பரோட 6 மாத ரிசல்ட்டை பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில நண்பர்கள் செய்யக்கூடிய தன்னையே அறியாமல் சில தவறுகள் செஞ்சுருவாங்க. அந்த தவறுகள் என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக, அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த காணொலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா என்னுடைய பக்கத்தூரில் இருந்தக்கூடிய ஒரு கபடி கோச், ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோவை பார்த்து தான் அவர் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் செய்கிறத பற்றி பேசினார். அதை பற்றி பேசினதுக்கப்புறமா இதை பற்றி நிறைய வந்து நம்ம கூட பேசி அலசி ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வந்திருந்தார். நான் தான் கிளினிக் அவரை கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது, மற்ற டெஸ்ட்டெலாம் என்ன, மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கிளினிக் வந்து பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டும் செஞ்சிட்டார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய ரிசல்ட்டையும் சரி சந்தேகங்களும் சரி தொடர்ச்சியாக கேட்டே இருப்பார். தினமுமே கால் பண்ணுவார், இல்லை வாரத்துக்கு 3-4 முறையாவது நம்மக்கிட்ட கால் பண்ணுவார். குரூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய ரிசல்ட்டை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என் ஃபோட்டோ என்னையா ஷேர் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் நினைக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒரு நண்பர்கள் பார்த்திங்கன்னா, என்னுடைய முடியில் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அவர் வந்து முன்னாடி வந்து பேசுவார். எனக்கு பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஃபுல்லாகவே ஷெட்டிங் ஆகிட்டுருக்கு, அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அந்த நண்பருக்கும் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தான் ஒரு தம்பி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணார். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே ஷெட்டிங் ஆகிட்டு பயந்துருந்தார், ஆனால் ஒரு ரிசல்ட் பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த நண்பரும் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு, ஆமாம் நான் தான், என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்கள், என்னுடைய முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள், இந்த மாதிரிலாம் அவரே வாலண்டியர் வந்து நமக்கு வந்து மற்ற நண்பர்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கார். அவரும் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ மற்றவங்களுக்கு நிறைய கிளியரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவருடைய வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இவர் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணார், 6 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 6 மாதங்கள் முடியும் போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மெடிசன் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் எடுத்திருந்தார். ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சிலர் சில அறியாமையால் சில தவறுகள் செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நண்பர் வந்து ஒரு தவறு செஞ்சிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா அவர் உடம்பில் வேறு ஒரு பிரச்சனைக்காக சில மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தார். அந்த கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு மெடிசன் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த மெடிசன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத பற்றியெல்லாம் மருத்துவர்கிட்ட ஆலோசிக்காமல் அவர் சடனாக அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஒரு அவர் உடல் சம்மந்தமான சில பிரச்சனைகளுக்காக அந்த மெடிசன் வந்து பயன்படுத்தியிருந்தார். ஸோ அப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மெடிசனை விட்டுட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது அதுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்லலாம் இந்த பாதி தலைவரைக்கும் அப்படி நல்லாயிருக்கு, இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கேப் கொஞ்சம் நிறைய விழுந்துருச்சு. டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. அப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்காக, என்ன எப்படி இருக்குது அப்படின்ற கேட்குறதுக்காக பேசினேன். அதே போல் மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறதுக்காக அவரும் கால் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி தான் நான் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், வேற ஒரு மெடிசன் இருக்கிறதுக்காக இந்த மெடிசன் விட்டுட்டேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய நண்பர்கள் இருக்கும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும், டாக்டர் இந்த மாதிரி வேறு ஒரு சுச்சுவேஷனில் உடல் ரீதியாக சில பிரச்சனைக்காக இருக்கேன், அதற்கான மெடிசனை எடுக்கிறதுக்கான ஒரு கட்டாயத்தில் இருக்கேன், அதனால் இந்த மெடிசனை விடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி டாக்டர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2 நண்பர்கள் டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நாய் கடிச்சிச்சு காலை. அப்போ வந்து அவர்கிட்டையும் அதை தான் சொன்னது, தம்பி நீங்கள் வந்து முதலே டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, எத்தனை நாளைக்கு மெடிசன் விடலாம், இல்லை வேறு என்ன பண்ணலான்றதை கேட்டுக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிருந்தார். ஆனால் இந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை வந்து நம்ம தன்னையே அறியாமல் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, இதனால் கண்டிப்பாக அதுக்கப்புறமா நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டியதாயிரும். நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்ததுக்கப்புறமும் சில தவறுகள் செஞ்சிடறோம். இன்னொரு தவறு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கண்டினியூவாக பண்ணுறது, அதிகபட்சமான நண்பர்கள் கண்டினியூவாக பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் பேசின வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ பிஆர்பி, 2 பிஆர்பி கரெக்டாக எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமா அடுத்த நான் பே பண்ணி பிஆர்பி பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பே பண்ணி பண்ணுற பிஆர்பியில் வந்து ரொம்ப கேப் விட்டுறாங்க.
என்னால் காசு அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலே இந்த எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து 30,000-40,000 கொடுத்த மொபைல் வாங்கிடுவோம், ஆனால் 100-120 பவுச் வாங்கும்போது நம்ம வந்து சில சில உதாசீனப்படுத்திடுறோம், சில அந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபோன் டேமேஜ் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நம்ம 1,000 கணக்கில் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக 30,000-40,000 மினிமம் 30,000 செலவு பண்ணிடுறோம். அப்போது இவ்வளோ செலவு பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு 2,000-1,500, 2,500 இந்த மாதிரியான அமௌண்ட் கட்டி நம்ம பிஆர்பி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா சில தளர்வுகளை கொடுத்துட்றோம். எனக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, எனக்கு விடுமுறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, இல்லை எங்கிட்ட இப்போதைக்கு எமர்ஜென்சி எங்கிட்ட பணம் தட்டுப்பாடு இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிவிட்டு தள்ளி போய்ட்டு போயிடுறோம். அப்போ தள்ளி போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமாகும், இல்லை வேறு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட இதிலே கூட பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் சில நம்ம கவின் இருப்பார், இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர்பி கவின் பார்த்தீங்கன்னா 21 நாளைக்கு ஒரு பிஆர்பி கண்டினியூவாக எடுத்துருவாரு. அதே போல் ரூபன் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்கார், அந்த நண்பர் பார்த்திங்கன்னா அவங்க 40+ அவர் ஏஜ், அவர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசல்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவரும் பிஆர்பி வந்து அந்த 21 டேஸ் கரெக்டாக வந்து இப்போ பிஆர்பி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு வேறு வழியில் 6 பிஆர்பி நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 6 பிஆர்பி வந்து நம்ம கண்டினியூவாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பூஸ்டப் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த பிளாஸ்மா வந்து நம்ம ரொம்பவே நம்ம சப்போர்ட் பண்ணோம். அப்போ அந்த சப்போர்ட்டிவ் நம்ம கொடுக்கும்போது தான் அதோடய க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியில் கூட சொல்லுவாங்க, என்னங்க என்ன அவ்வளோ சீக்கிரம் வருது முடியலாம், அந்த முடியலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது, புதர் மாதிரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற முடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக வரல, இங்கே நம்ம வந்து பிஆர்பி பண்ணாத இடத்துல. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி ரொம்பவே ஸ்பீடாக வரும். ஏன்னா ஒரு செடிக்கு நம்ம வந்து சும்மா இருக்கிற செடிக்கு ஒரு உரம் போடும்போது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் முடி வந்து கொட்டுது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ முடி கொட்டுற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போச்சுன்னா நம்ம தலை சீவுறேன் காலையிலேருந்து ஃபஸ்ட்டு சீப்பிர தலை சீவும் போது 4-5 முடி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவ்வளோதான் வரும் மற்ற வரை, அதுக்கு மேலே வராது. குளிக்கும் போது 1-2 முடியெல்லாம் கூட நம்ம பார்ப்பேன். ஸோ ஒருவேளை தலை செய்யும்போது இன்னும் ஒரு சில முடிகள் வந்து எனக்கு தெரியாமல் கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு பெரிய அளவு கொட்டின மாதிரி தெரியல சரிங்களா. ஸோ பிஆர்பி தயவு செஞ்சு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, அது கண்டிப்பாக மருத்துவர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படியும் 6 பிஆர்பி நமக்கு பண்ண சொல்கிறாங்க, அந்த பிஆர்பி வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பண்ணுறதே ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அதே போல் சில நண்பர்கள் கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு வந்து நம்ம பிஆர்பிக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதா இருக்குது, எனக்கு பக்கத்துலேயோ இந்த மாதிரிலாம் பிஆர்பி பண்ணுற இடம் இருக்குது, நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக மருத்துவரோட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நேரில் வர சொல்லி இங்கே மருத்துவர் சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம வந்து நேரடியாக பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கான சஜஷன் சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா கிளினிக் நம்ம சரஸ்வதி மேடம்க்கு நம்ம பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நேரில் வந்தாவே ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆனால் சிலர் வந்து என்னடாவது நேரில் வரணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஆர்பி இங்கே பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் வந்து அப்பப்போ அவங்ககிட்ட காட்டும்போது அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எதாவது சஜஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நேரில் மாதம் மாதம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், பையனுக்கு வந்து இந்த மாதிரி வரும். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட கூட கேட்பாங்க, நம்ம நாகராஜ் நண்பர்கள்லாம் நம்மக்கிட்ட கேட்கும்போது பழைய ஃபோட்டோ அனுப்ப சொல்லி டாக்டர் கேட்பாங்க, பழைய ஃபோட்டோ அனுப்புங்க, இல்லை அந்த டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா அந்த நாளோட ஃபோட்டோ அனுப்புங்க, அந்த 10 நாளுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்ற அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கம்பேர் பண்ணி நமக்கு வந்து அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நேரில் வந்து பிஆர்பி பண்ணும்போது எந்த கிளினிக்கில் டிரான்ஸ்மிட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நேரில் போய் சஜஷன் கேட்டு பண்ணும்போது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நமக்கு பயோ டிரான்ஸ்போர்ட் கிளினிக்கில் வந்து பிஆர்பிக்காக ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபர் பற்றி பேசும்போது சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்கள் வந்து பிஆர்பின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே, அப்போ எப்படி நீங்கள் வந்து ஆஃபர் வந்து வேறு இடத்துல ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பயோவில் வேறு மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, எப்படியும் பிளேட்டல் ரிச் பிளாஸ்மா எடுத்து நமக்கு தலையில் போடுறாங்க, பிளட் எடுத்து பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மா எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க, அதில் போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்பி பண்ணுறது ஒரு மாதிரி தான், ஆனால் அதில் சில
வித்தைகள்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. அதாவது இங்கேயே கூட நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் வேறு வேறு கிளினிக்கில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிஆர்பி பண்ண வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து கிளினிக் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரை பார்க்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டருக்கு எவ்வளோ பேர் சஜஷன் கேட்கறதுக்கு வந்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பிஆர்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்க அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க, தமிழ் மேடம் கிட்ட கேட்டும்போது பிஆர்பிக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அந்த டைம்லேயே ஒருத்தர் வந்து பிஆர்பி பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கும்போது அவர் வந்து வேறு ஒரு பெங்களூரில் ஒரு கிளினிக்கில் பண்ணேன், இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு ஒன்று ட்ராவலிங் ப்ராப்ளமாக இருக்குது, இன்னொன்று வந்து பிஆர்பியில் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அதனால் வந்துருக்கேன் அப்படின்ற சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஸோ பிஆர்பி பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா சில டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம வந்து வந்தோமா எடுத்தோமா 5 நிமிஷத்தில் போட்டுறோமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் நிறைய கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாரத்தில் இந்த 1 நாள் இல்லை 2 நாள் இந்த நான் டைமுக்குள்ளே இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு வந்து பிஆர்பி பண்ணுவோம், அதை தாண்டி வந்தீங்கன்னா பிஆர்பி பண்ண மாட்டோம் அப்படின்ற கிளினிக்கெலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களும் வராங்க. கண்டிப்பாக பயோவில் வந்து இந்த இவ்வளோ பேர் வராங்க, ஒரு நாள் போகும்போதே நிறைய பேர் பார்த்தேன், 20க்கு மேற்பட்ட ஆட்களை பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது அந்த ஆன் டைமில் 20 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து காரணமே இல்லாமலாம் பயோவுக்கு வந்து பிஆர்பிக்கு வரல. பிஆர்பியிலும் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ எவ்வளோ கேர் பண்ணி பண்ணுறோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா பிஆர்பியும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக பக்கம் பக்கம் பிஆர்பி பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. நான் முன்னாடியே அந்த கடைசி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கடைசி வீடியோ மீன்ஸ் அந்த பிஆர்பி ஆஃபர் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், பிளாஸ்மா எடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு சிரஞ்ச் எடுத்து ரெண்டு இடத்துல போடுவாங்க, இன்னொன்று எடுத்து 2 இடத்துல போடுவாங்க, மொத்தமே ஒரு 10 இடத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கோம். ஸோ இது அப்படி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாகவே பக்கத்தில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி வேறு சந்தேகம் தான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி கூட பாருங்கள், பிஆர்பி வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விசிட் கூட பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.